ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் வேதம் 92 சேனல். இந்த சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமுத்திடுங்க. வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பிரிஞ்சி இலை. பிரிஞ்சி இலை இங்கிலீஷில் வந்து பே லீஃப்னு சொல்லக்கூடிய இலையை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பே லீஃபில் வந்து நம்ம நார்மலி வந்து சமையலுக்கு பயன்படுத்துவோம், பிரியாணிக்கெலாம் யூஸ் பண்ணுவோம். அந்த இலையை பயன்படுத்தி நம்ம நினச்சதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதை வந்து எப்படி பயன்படுத்துறது, என்னமாரி அதோடய யூசஸ்ஸு, ஸோ அதெல்லாம் நம்ம என்ன ஏதுன்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு பே லீஃப், இந்தமாரி முழுமையான ஒரு பே லீஃப் ஒன்று எடுத்துங்க. முழுமையான ஒரு பே லீஃப் எடுத்துங்க. அது வந்து ஓட்டை இல்லாமல் நல்லா அழகாக இருக்கக்கூடிய இலையை பார்த்து எடுத்துங்க. இதில் வந்து உங்களோட விஷஸ், உங்களுக்கு என்ன ஆசை இருக்குது, உங்களுக்கு என்ன வேணும், அதை நீங்கள் தமிழ்லேயோ இல்லை இங்கிலீஷ்லேயோ எழுதிக்க வேண்டியது தான். ஸோ அதை நீங்கள் எழுதி பச்சை மை, அதாவது பச்சை மையினா பச்சை பேனு இல்லாட்டி பச்சை கலர் மார்க்க பேனில் நீங்கள் எழுதிக்க வேண்டியது தான். அதை நீங்கள் எழுதி ஒன்று வந்து எடுத்து நீங்கள் உங்களோட தலைகாணி இருக்குல்ல, உங்கள் தலைகாணியில் நீங்கள் கீழே வைக்க வேண்டியது தான். ஸோ அதை வச்சுட்டு நீங்கள் மாட்டுக்கு தூங்க வேண்டியது தான். ஸோ தூங்குறதுக்கு முன்னுக்கு நீங்கள் என்ன எழுதுனீங்களோ அதை ஒரு கணம் வந்து அப்படியே உண்மையாலுமே நடக்கிற மாதிரி, நடந்த மாதிரி. இப்போ உதாரணமாக நீங்கள் ஒரு காடி வாங்கணும் அப்படின்னா அந்த காடியோட பேர் என்ன, எல்லாமே கிரா வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிற இலைக்கு இடம் தகுந்தால் போல் அது இருக்கணும். ஆனால் அது வந்து உங்கள் ஆள் மனசும் நம்பணும், அதாவது உண்மையாலுமே நடந்தது போல் உங்கள் மனசு நம்பினாதான் அது ரொம்ப சீக்கிரமாக நடக்கும். எழுதினாவே நடக்கும், ஆனால் உங்கள் மனசு நம்புகிற மாதிரி நீங்கள் எழுதுனீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வரும். ஸோ அதனால் வந்து நீங்கள் அந்த மாதிரி உங்கள் மனசு எதை நம்புமோ அந்த வார்த்தையை யூஸ் பண்ணி நீங்கள் எழுதுங்க. அந்த எழுதுனதை உதாரணமாக உங்களுக்கு காடி வேணும்னா இப்போ அந்த காடி பேரை எழுதி அதை நான் வாங்கிட்டேன் அப்படின்னு நீங்கள் எழுதி உங்களோட தலைகாணிக்கு அடியில் நீங்கள் வைக்க வேண்டியது தான். இன்னொன்று வந்து உங்கள் விஷயத்தை எழுதி ஒரு அகல் விளக்கில் தீபம் ஏற்றி ஸோ இதை வந்து அப்படியே எரிச்சிட வேண்டியது தான். ஒன்று நீங்கள் எழுதி தீபத்தில் காட்டி எரிக்க போகிறீங்க, ஒன்று வந்து தலைகாணிக்கு அடியில் வைக்க போகிறீங்க. இதேமாரி நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க. உங்களோட விஷஸ் என்னவோ அது நடக்கிற வரைக்கும் நீங்கள் செய்யணும், அவ்வளோதான். ஸோ நல்லா பார்த்துங்க, பிரிஞ்சி இலை இப்படி தான் இருக்கும், பிரியாணிக்கெலாம் போடக்கூடிய இலை. இதில் வந்து நீங்கள் அந்த மாதிரி செய்யணும். அந்த தலைகாணிக்கு அடியில் வைக்கிறது வந்து ஒரு இன்கேஸ் நீங்கள் தலைகாணி கேஷ் மாற்ற போகிறீங்க, பில்லோ கேஷ் மாற்ற போகிறீங்க, அப்படி நீங்கள் மாற்றும் போது நீங்கள் இந்த இலையை பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாகிடுச்சு, ரொம்ப உடஞ்சி போயிடுச்சு அப்படின்னா புது இலையை எடுத்து எடுத்து செஞ்சு அதே போல் வச்சுக்க வேண்டியது தான். இதுக்கு வந்து எந்த ஒரு பந்தாங்கும் எதுவுமே இல்லை. ஸோ இதை யார் வேணாலும் செய்யலாம். நிறைய பேர் பிரிஞ்சி இலையை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ உங்கள் விசேஷம் எழுதி நீங்கள் தலைகாணிக்கு அடியில் நீங்கள் வைக்க வேண்டியது தான். இது எப்படி வேலை செய்யும் அப்படிலாம் கேட்காதீங்க, கண்டிப்பாக வேலை செய்யும். பிரிஞ்சி இலையோட மகத்துவம் தெரிஞ்சவங்களுக்கு இதை பற்றி தெரியும். ஸோ அது போல் செய்யுங்க. பிரிஞ்சி இலையை நீங்கள் வந்து நெருப்பில் காட்டி நீங்கள் இது பண்ணுறதுனால வந்து தீய சக்தி, பேட் வைப்ரேஷன் எல்லாமே போயிடும். ஏன்னா இது சூரியனுக்குள்ள இலை, பயன்படுத்தி பயனடைங்க. வணக்கம்.